வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்துட்டு திருஷ்யம் 2. ஆக்சுவலாக வந்துட்டு இது ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்து இந்த படம் வந்துட்டு வெயிட் பண்ணோம். திருஷ்யம் 2 ஏன் அப்படின்னா, அவர் இப்போ தெலுங்கில் வந்துட்டு பாகுபலி வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வந்து செகண்ட் பார்ட்டில் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஒரு படம் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுத்துட்டு செகண்ட் பார்ட் எடுக்கும்போது வந்துட்டு எல்லா படமுமே வந்து சக்ஸஸ் ஆக கிடையாது. அதுவும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா, செகண்ட் பார்ட் எடுக்கும்போது அந்த டேரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 பேய் படம் மாதிரி இல்லைனா வந்துட்டு இந்த ஹாரர் படம் மாதிரி அதில் தான் சாத்தியமாகும். அப்படி அதெல்லாம் வந்துட்டு ஒரு பளிச்சுன்னு ஒரு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு சிரமப்பட்ட ஒரு விஷயம். சரி, இந்த திருஷ்யம் 2, ஸோ திருஷ்யம் 1லேயே பார்த்துருப்போம் கண்டிப்பாக வந்துட்டு. நான் திருஷ்யம் 1 பார்க்கல, பாபநாசம் பார்த்தேன் கமல்ஹாசனோடது. ஸோ இப்போ திருஷ்யம் 2 வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து திருஷ்யம் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ரைட்டிங்னு சொல்லுவாங்க, ஜீத்து ஜோசப் வந்துட்டு அவர் வந்து எப்படி சொல்கிறது அந்த டேரக்டர்னு சொல்ல தெரியல எனக்கு. அந்த ரைட்டிங்னு சொல்லுவாங்க, மனுஷன் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழித்து எழுதியிருக்கார் படத்தை வந்துட்டு. 6 வருஷம் கழித்து இப்போ எழுதினாரா இல்லை, 6 வருஷமாக உட்காந்து ஒவ்வொரு லைனாக அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு எழுதினாரான்னு தெரியல. அந்த ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வச்சுருக்க விதம் வந்துட்டு அந்த கதையை அப்படியே ஃபஸ்ட்டு பார்ட்டில் இறந்துச்சு. அந்த கதையை அப்படியே வந்துட்டு சூழ்ந்து 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 ஒவ்வொரு இன்ச்சாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன் பிளேல, அது வந்து எப்படி மனுஷன் கனெக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு சின்ன பார்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கார் ஆகட்டும், வாங்கணும்னு சொல்லியிருக்கிறதாகட்டும், இல்லை அவரோட கனவு வந்து ஒரு தியேட்டராக வந்து நான் தியேட்டர் எங்கள் ஊரில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பேன், அது இந்த பார்ட்டில் வந்து கட்டியிருக்கிறதாகட்டும், லோன் போட்டு ஒவ்வொரு கனெக்டிவிட்டியும் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் கனெக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு மிக தெளிவாக தெளிவோட்டமாக வந்து எழுதியிருக்காரு ஜீத்து ஜோசப் அவர்கள். இது வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கனெக்டிவிட்டிக்கெலாம் மோகன்லால் சார் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரா இந்த படத்துக்கு, சரி ஓகே திருஷ்யம் 2 பண்ணலாம்னு சொல்லிடுவாரா அப்படின்னா, ஸ்டோரி கேட்ட உடனே கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா இதில் வந்துட்டு இவரோட அவர் வந்து பேசவே தேவையில்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு டைலாக்கை கொடுத்துட்டு இல்லை ஒரு ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு ஒரு பேஜை கொடுத்துட்டு தான் சார் அப்படின்னா, அவர் வந்து ஜஸ்ட்டு நின்றுட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு போனாலே அவரோட பார்வையிலே வந்து அந்த பேராகிராஃப் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு அவர் எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து மோகன்லால் சார் வந்து ஜார்ஜ் குட்டியாக தான் தெரியும், ஜார்ஜ் குட்டி. அந்த ஜார்ஜ் குட்டிக்கும் அந்த ராணி கேரக்டருக்கும் அந்த ரெண்டோட பொண்ணுக்கும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கும் நடுவில் இந்த கிராமத்தில் அந்த அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த டீ கடையில் அந்த டீ கடை வாசலில் உட்காந்துருக்கவங்க, டீ கடையில் வர ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களும் சரி, பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க, டீ கடை ஓனர் ஆகட்டும், இது சூழ்ந்து இன்னொரு ஒரு கேரக்டர் போகுது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு ஒரு கேரக்டர் போகுது. இதெல்லாமே கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த படத்து அந்த திருஷ்யம் 1 அப்படியே கனெக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு படம் கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்லோவாக தான் போவோம். ஏன்னா மலையாள படம் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாம் ஸ்ட்ராங் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்கும், பட் ஆனால் ஸ்லோவாக போகிற காரணத்தினால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து நம்மளை அறியாமே நமக்கு வந்து ட்விஸ்ட் ஜாஸ்தியாகும். அது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது இந்த படத்தை வந்து. ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே கண்டிப்பாக உட்காந்து இந்த படத்தை வந்து இங்கே பார்க்கணும், அமேசானில் தான் போயிட்டுருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து எந்த கதையும் வந்து நான் ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பார், அது எப்படி மனுஷன் உட்காந்து எழுதுனாருன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து தெளிவு எழுதி 6 வருஷமாக உட்காந்து ஒரு மாதமாக ஒரு பேராகிராஃபாக எழுதியிருப்பாரா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு தெளிவாக எழுதியிருக்காரு. அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கிளியராக வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பனிஷ் கடைசியில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, கமிஷனர் வந்து சொல்லியிருப்பார், இதுக்கு சிக்ஷை இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அவனுக்கு ஆண்டவன் கொடுத்து கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவார், அருமையான சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவார். அது வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க, எந்த யாரையும் குழப்பமடைய வைக்காமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த கனெக்டிவிட்டியும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுமாறாமல் எந்த இடத்துலையும் நிதானமாக நிறுத்தி கொண்டு போய் படத்தை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துது. இது இல்லாமல் எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கூட திசை மாறாமல் முதல் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன இருக்கணுமோ செகண்ட் ஹாஃபில் அதே கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துருக்கிறது, அதே கேஸ்ட் அண்ட் க்ரூஸை கொண்டு வருது. 1-2 மட்டும் உள்ளே நினச்சி மீதி எல்லாம் அதே கேஸ்ட் அண்ட் க்ரூஸை சுற்றி சுற்றி வர்றது, இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மைனஸில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கணிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு, அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே கணிச்சிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் 2 வருஷமாக இருந்தவங்க. பட் திஸ் அண்ட் ஆல் இதெல்லாம் விட்டுடுங்க. பட் ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது
எனக்கு வந்து ஜீத்து ஜோசப் தான் வந்து கண்ணில் பட்டார் நிறைய விஷயங்கள். ஏன்னா அவரோட ரைட்டிங் இந்த மாதிரி ஒரு உட்காந்து ஒரு ஒரு பேட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக உட்காந்துட முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக ஒரு 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 டூ மந்த்ஸ்லேயோ த்ரீ மந்த்ஸ்லேயோ முடிக்கிற ஸ்கிரிப்ட் கிடையாது. ஏன்னா ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறப்போ ஒரு படத்தை செகண்ட் ஆஃபில் கனெக்டிவிட்டி ஒரு சக்ஸஸ் கொடுக்குறப்ப அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லிங்கில் உட்காரணும். வில்லிங்கில் உட்காந்து கொடுக்குறப்ப தான் தெரியும் அதோட என்ன இதுன்ட்டு. இதை கண் நான் கனெக்ட் பண்ணி இதை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துன்னு இதை ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயம். ஏன்னா திருஷ்யம் ஒன்று வந்துட்டு அவ்வளோ கொண்டாடப்பட்ட ஒரு படம். தமிழ்லையும் திருப்பி ஜீத்து ஜோசப் எடுத்து கமலஹாசன் நடித்து கொண்டாடப்பட்ட படம். கமலஹாசனோட நடிப்பு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி வந்து மோகன்லாலோட நடிப்பு, அவர் மோகன்லால்லாம் வந்து நின்னாலே போதும் கண்ணை காமிச்சாலே ரெண்டு சென்டென்ஸ் சொன்ன மாதிரி ஒரு பேராகிராஃப் அவர் பேசிட்டு போயிடுவார். அப்போ அவர் பேசினா போதும், அது ஒன்றும் விஷயமே கிடையாது. அதுவும் இந்த படத்துலலாம் திருஷ்யம் டூலெலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கோர்ட்டில் ஏறி அப்படி கூண்டில் நிற்பார். மனுஷன் நிற்கிறப்ப அந்த லாயர்ஸ் ஆர்கியூமெண்ட் அப்போ இவரோட லாயரே வந்து அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ மோகன்லாலோட கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அதெல்லாம் வந்து அவர் மட்டும் நின்னாதாங்க அந்த இடத்துல தெரியும். அது என்னவோ மனுஷனுக்கு அது வந்துட்டு அவர் நின்னாதான் அவர் வந்து அது வந்து ஆக்டிங் கிங்னு சொல்லுவாங்களா அது அதுதான். அது வரும் ஒன்றும் கிடையாது. அவரை போய் நம்ம புகழ்ந்தாலாம் தள்ளுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவரு மோகன்லால் தான். ஸோ அது மாதிரி திருஷ்யம் டூ வந்துட்டு உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான படம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் போய் இதில் ப்ரீமியம் அமேசானில் விட்டுருக்காங்க. தேட்டரில் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஸோ அமேசானில் விட்டுருக்காங்க. வேறு என்ன பெருசாக வந்து இந்த படத்தில் வந்து மைனஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் கணிச்சிட முடியுது. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து கணிச்சிட முடியுது இதுதான் அப்படின்னு சொல்லி கணிச்சிட முடியுது. அது வந்து நடந்திருக்கு. மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரிய லெவலில் ஒன்றுமே கிடையாதுங்க. படம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கெலாம் ரொம்ப 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 கவனமாக உட்காந்து இந்த அளவுக்கு 6 வருஷமாக எழுதினாலும் தெரியல மனுஷன் ரொம்பவே எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மலையாள சினிமா வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மொத்த மலையாள சினிமாவும் காலரை தூக்கி விட்டுக்கலாம். சவுத் இந்தியாவில் ஏன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எல்லாருமே சொல்லிக்கலாம் இது ஜீத்து ஜோசப் இல்லை மோகன்லால் இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்தியன் சினிமாவில் எங்களுக்கு இப்படி ஒரு சினிமாவும் இருக்குது, நாங்கள் நம்பர் ஒன் பார்ட் நம்பர் டூன்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியன் சினிமாவே வந்து நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த திருஷ்யம் டூ. பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்க பாபநாசம்லாம் செகண்ட் பார்ட் வருமானது தெரியல கனெக்டிவிட்டி. பட் ஆனால் இந்த திருஷ்யம் 1 பார்த்துட்டு திருஷ்யம் 2 பாருங்கள். இல்லை பாபநாசம் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த திருஷ்யம் 2 பாருங்கள், கனெக்ட் ஆகும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா ஸ்கிரிப்டை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்படும் ஒரு விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பாக டைரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே சரி சூப்பர் வாழ்த்துக்கள். இன்னும் கனெக்டிவிட்டி இருந்தாலும் கூட சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அதுதான் சொல்ல வராங்க, இந்த மனுஷன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வார், அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னு என்ன வேணாலும்னா இல்லை. அதோட கஷ்டம் நீங்கள் பார்த்தா தான் புரியுமே, அது சொல்ல வராது. அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் குடும்பத்தையும் காப்பாற்றி அதுக்கு எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா ஒரு சீனும் பாருங்கள். இது வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதெல்லாம். பாருங்கள் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள், திருஷ்யம் டூ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு இதை கொண்டு போய் நான் வந்து சொன்ன மாதிரி சில படங்கள் வந்து மார்க்குக்குள்ளெல்லாம் அடக்க முடியாது. இதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து வைக்கக்கூடிய ஒரு படங்கள். இந்த பாகுபலி மாதிரி இந்தியன் சினிமாவில் வந்து திருஷ்யம் ஒன்று ஆகட்டும், திருஷ்யம் டூ கனெக்டிவிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாவில் வந்துட்டு வைக்கக்கூடிய பொக்கிஷமாக வைக்கக்கூடிய படங்கள். அதனால் இதெல்லாம் அந்த மார்க்கில் போட்டு அடக்க வேண்டிய படங்கள் கிடையாது. இதெல்லாம் மார்க்குக்குள்ளெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம எக்ஸிபிஷன் பொக்கிஷமாக வச்சுக்கணும். இந்த படத்தெல்லாம் கொண்டு போய் பாகுபலி எப்படி வச்சோமோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் கொண்டு பொக்கிஷமாக வச்சுக்கணும். அதுதான் வந்து இந்த திருஷ்யம் டூ. ஸோ மீண்டும் அடுத்த ரிவ்யூடும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மாற்ற வேண்டும். தேங்க்யூ, பாய்.